தேவன் இல்லை இல்லை என்று இல்லாமல் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் ஆபத்தான அந்த சூழ்நிலையிலே உலா வரும் போது கடவுள் அவர்களை பாதுகாக்கிறார். எஸ்தரை தேவன் பாதுகாத்தார். எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது எஸ்தர் கண்டுபிடிக்கப்படுவது, ஆனாலும் ஒரு நாளும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் அவர்கள் அவளுக்கு வந்து அந்த பாதுகாப்பின் தூதர்களை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அந்த பாதுகாப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டதினாலே அவளுடைய ராஜ அந்த கிரீடம் அவளுடைய எத்தனையோ பேர் போட்டி போட்டார்கள். இவளை விட அழகானவர்களா இருந்திருக்கலாம், இவளை விட அறிவானவர்களா இருந்திருக்கலாம், நல்ல குலத்தில் பிறந்தவர்களா இருக்கலாம், அந்த ஊர்ல இருந்த மேதியவர்களா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு எத்தனை பேர் வந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் எஸ்தருக்கு அந்த கிருபை ஏன் கொடுக்கப்பட்டது? ஏனென்றால் ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த பர்பஸ் வந்து நிறைவேறும் வரைக்கும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அவள் உலாவும் போது அவளுக்கு பாதுகாப்பு, அவள் பேசும் போது அவளுக்கு பாதுகாப்பு. ஆனா நன்றாக கவனிங்க, ரொம்ப முக்கியம், தேவன் மூடரில் பிரியப்படுவதில்லைன்னு வசனம் இருக்கு. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும் அப்பா. சர்வ வல்லமை பொருந்தியவர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, நாம் எஸ்தர் புத்தகத்திலே தேவனுடைய மகத்துவமான திவ்ய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். எஸ்தர் புத்தகம் 2:1-17 வரைக்கும். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதியாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன், சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மட்டவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கும் காரியங்களையும் அறிய மொர்தெக்காய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உழவுவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த ாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படியே 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வரின்
வேறுவின் இடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்தில் இருந்து தன்னோட கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவர்கள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்தாசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளிடம் இரண்டாம் மாடத்துக்கு திரும்ப வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேசொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்தைக்காய் தனக்கும் குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியோயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எப்பொழுதுமே கடவுளை நேசிக்கும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாய்ப்புகளை பார்த்து வசதிகளை பார்த்து தங்களை ஒரு பரம அழைப்பிற்கு ஆயத்தம் செய்வதில்லை. எனக்கு வந்து ஒரு விஷன் ஒன்று இருப்பது உங்கள் எல்லா எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. நான் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பை வாங்கி அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டடி மாடல்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு தேவனுடைய கிருபையினாலே அதை நான் அந்த தரிசனத்தை நான் வளர்த்து வருகிறேன். இந்த தரிசனம் என்னிடத்தில் இருக்கிறது. இதுக்காக நான் வந்து அந்த பெரிய நிலப்பரப்பை வாங்கலாம் என்று சொல்லி நான் முயற்சி செய்த போது என்னிடத்தில் முதலாவது இதான் கேட்டாங்க, ஓ நீங்க வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் போல இருக்கிறது, உங்களிடத்துல பில்லியன்ஸ் அளவிற்கு டாலர்ஸ் இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பெரிய தரிசனம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவனை அறிந்தவர்களே அப்படி என்னிடத்தில் பேசினார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த பல்வேறு காரியங்களிலே நான் நிறைய வசதிகளை நான் பார்த்து நான் தரிசனங்களை ஏற்று நடவாமல் நான் விசுவாசத்தோடு தேவன் இந்த தரிசனத்தை இந்த ஆசையை என்னுடைய இதயத்திலே வைத்தவர் அவராயிருப்பேன், அவர் அதற்கான எல்லாவித ஆயத்தங்களையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததினாலே விசுவாசித்து நடந்தேன், பார்த்து நடக்கவில்லை. பார்த்து அதாவது நிறைய முதல்ல பணம் வந்துட்டோம், ஓ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம இடத்துல இருக்கட்டும், அதற்கு பிறகு நாம் இதை செய்யலாம் என்று சொல்லி நான் நடக்காமல் தேவனுக்காக கட்டி வைப்போம், கட்டி வைத்ததை தேவன் உபயோகப்படுத்துவார் என்று அது வந்து சிறு வயதிலிருந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. கிட்டத்தட்ட மோர்தேகாய் அதே பாதையிலே நடத்தப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய வாழ்க்கை அவன் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டவன், அவனே அடிமையாய் இருக்கான். அவனுக்கென்று தனியா எதுவும் கிடையாது, நிறைய சொத்து சுகம் கிடையாது, சரியான வேலை கிடையாது, தானே வந்து ஒரு அடிமையாக விற்கப்பட்டவனாக இருக்கிறான். அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய சித்தப்பா மகளை அவர்களுடைய மறைவிற்கு பிறகு தத்தெடுத்து வளர்க்கிறான். ஒன்றுமில்லாத மனிதன் அவன் பாருங்க தைரியமாக அந்த பெண்ணை தத்தெடுத்து வளர்க்கிறான். எதற்காக வளர்க்கிறான்? ரொம்ப ஒரு அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம். எதற்காக மனிதர்கள் சில காரியத்தை செய்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி அழகுள்ள பெண்களை வளர்த்து அதற்கு பிறகு அவங்க வந்து தவறான வழிகளிலே
உபயோகப்படுத்துகிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். சினிமாக்களிலே நடிக்க வைப்பார்கள், அதற்கு பிறகு தவறான காரியம், அந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய நோக்கத்திற்காக எஸ்தரை மோர்தேக்காய் அவன் வந்து தயார் செய்கிறான். இது எப்படின்னா, நம்ம இடத்துல எதுவுமே இல்லை, நாமே வந்து மந்த் பை மந்த் பேச்செக்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி கைக்கும் வாய்க்கும் என்ற வாழ்க்கை மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒரு பெரிய ஒரு நிலத்தை வாங்கி போடுகிறோம் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, அந்த மாதிரி அதை கட்ட கூட எனக்கு வழி கிடையாது, அந்த மாதிரி நான் வந்து வாங்கி நான் போட்டு இருக்கிறேன். அப்ப வந்து திடீரென்று நான் அதை தயார்படுத்தி வைத்திருக்கும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம இப்ப வந்து பெருசா அனௌன்ஸ் பண்றாங்க என்று வைத்துக் கொள்வோம், இந்த மாதிரி யாராவது நிலத்தை வைத்திருப்பீர்களாயின் அவங்க எல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்திற்கு மனு செலுத்தலாம், அதிலே ஒரு நல்ல நிலத்தை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அந்த நிலத்துக்கு நாங்கள் இவ்வளவு டெவலப் பண்றதுக்கு பணம் கொடுப்போம், வட்டி இல்லா கடன் கொடுப்போம் என்று சொல்லி அறிவிப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது மோர்தேக்கா என்ன நினைத்துக் கொள்வான், சரி நாம் வாங்கி போட்டோம், கஷ்டப்பட்டு அதை பராமரித்தோம், நம்மால் முடியாமல் இருக்கும் போது கூட அதை நான் வைத்து பராமரித்தேன், ஒரு பரம காரியத்திற்காக ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனத்தை என்னுடைய இதயத்திலே வைத்து நான் இதை செய்தேன், தேவன் உபயோகப்படுத்தும் காலம் வந்தது. அப்போ அப்ளிகேஷன் போடுறான். அப்போ வந்து எஸ்தரை வந்து அவன் அந்த அரண்மனைக்கு கொண்டு போய் விடுகிறான். அது ரொம்ப கடினமான, இந்த ஊரு அழகிய போட்டி மாதிரி பயங்கரமான காரியம் அது. வந்து அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்கள் வந்து அதை தவறாய் செய்கிறார்கள். அது இது வழக்கமான காரியங்கள் தான், இந்த மாதிரி ஆண்டவரை அறியாத மனிதர்கள், அவர்கள் வந்து கணவன் மனைவி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாதவர்கள், பல்தார மனைவிகளை மணந்து கொள்ளும் அரசர்களுக்கு அவர்கள் இப்படி செய்வார்கள் போல இருக்கிறது. ஆனாலும் மோர்தேக்கா என்ன நினைக்கிறான், அவனை பொறுத்த வரைக்கும் எஸ்தருக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கிறது, அவர் மகாராணியாக வேணும், அவர் ராஜஸ்திரியாக வேணும், அவளுக்கு வந்து அதிகாரத்தின் அருகாமையிலே அவள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதிகாரத்தின் அருகாமையிலே அவள் இருந்தால் யூத ஜனங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர்களை விடுவித்து காக்கும்படியாக அவளுடைய அதிகாரம் பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறான். ஏன் வந்து அந்த மாதிரி நினைக்கிறான், ஏனென்றால் யூதர்களுக்கு விரோதமாய் அரசியல் நடந்து வருகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பதவிகளே இருப்பவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் யூதர்களை எப்படியாவது அவர்கள் வந்து தீமை செய்கிறவர்களா இருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு ஓரளவு தெரிந்திருந்தது. அப்போ அவன் எஸ்தரின் அந்த ராஜ பதவிக்கு அவள் போட்டியிட்டு அந்த போட்டியிலே அவள் வெற்றி பெற்றால் ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நினைக்கிறான். நான் ஒரு தடவை என்னுடைய வேதத்திலே வேதாகம வகுப்பிலே நான் ஒரு கேள்வியை கேட்டேன், அதாவது தாவீது கோலியாத்தை கண்டு அவனை வீழ்த்துவதற்காக போறான் இல்லையா, நம்ம இதை நிறைய தடவை தியானித்து இருக்கிறோம். வீழ்த்துவதற்காக போகும்போது தாவீதுடைய மனதிலே என்ன எண்ணம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவன் ஒருவர் எனக்கு ரொம்ப அழகா இதை பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், தாவீதுக்கு வந்து குரூடா ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும், இந்த மாதிரி கூழாங்கல்ல எரியலாம், அது பட்டு அதிலே அவனை விழுந்து அவன் இறந்து போகலாம். இது வந்து பாருங்க, கூழாங்கல்லினாலே கோலியாத் விழுவது எவ்வளவு அரிதான காரியம்,
யோசித்து பாருங்கள். ப்ராபபிலிட்டின்னு போட்டா 0.0001% ப்ராபபிலிட்டி இல்லையா? ஆனால் தேவன் மேல நம்பிக்கையோடு அதை செய்யும் போது அது வந்து சர்டனாய் இருக்கிறது. ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்கேன், தேவன் இல்லை இல்லை என்று இல்லாமல் ஆம் என்றும் ஆமேன் என்று விரைக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுளிடத்துல அன்சர்டனிட்டி கிடையாது என்றது. அவர் தீர்மானமாய் இது வந்து உன்னுடைய இதயத்துல இந்த ஆசை இருக்கிறது, இந்த ஆசை நல்லது, நான் அதை உபயோகப்படுத்துவேன். பாருங்க, சகலமும் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் பரிசுத்தம் பண்ணப்படுகிறது. நம்முடைய நோக்கங்கள்லாம் ஆண்டவருக்குள்ளாக நமக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தால் அந்த தரிசனத்திற்காக நாம் ஜெபிக்க ஜெபிக்க அதற்காக எவ்வளவு அற்பமாய் நம்ம ஒரு காரியம் செஞ்சாலும் தேவனுடைய சமூகத்திலே தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அதை பாதுகாத்து இருக்கிறார். அதே சமயத்துல கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவீது போவதாயிருப்பினும் பின்னால் வரப்போகிற விரோதத்திலிருந்து தேவ ஜனங்களை காக்கும்படியான பொறுப்பை ஒப்படைக்கப்பட்ட எஸ்தரா இருப்பினும் அவர்கள் புத்தியாய் நடந்தார்கள். ஏன் சொல்றேன், அப்படி புத்தியாய் ஏன் சொல்றேன்னா, எஸ்தர் தன்னுடைய குலத்தை வெளியில சொல்லல, அந்த ரகசியத்தை அவள் பாதுகாத்தார். அப்படி வெளியில சொன்னா என்ன நடந்திருக்கும், வெளியே சொன்னா அவளுடைய ராஜ பதவி பறி போயிருக்கும். ஏனென்றால் அடிமைகளுக்கு அவ்வளவு பெரிய பதவியை அவர்கள் கொடுப்பதில்லை. இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லி அந்த மாதிரி பதவிகளை எல்லாம் அடையலாமா அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது. நான் வேறு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இது நான் உங்களிடத்துல சொல்லியிருப்பேனா என்று தெரியவில்லை. அதாவது தேவ ஜனங்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையா? அதே மாதிரி தேவனை அறியாத ஜனங்கள் சில சமயம் கொடுமைகளுக்கு உள்ளாகிறார்கள். அந்த கொடுமை பார்த்து நம்ம மிஷினரிகளுக்கு வேதனை இருக்கிறது. எப்படியாவது இந்த கொடுமையை தடுப்பதற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்கிறார்கள், உடனே போறாங்க. போகும்போது உதாரணமா நான் வேண்டாத வழிகள் என்ற ஒரு நாடகத்திலே நான் வந்து ஒரு மிஷினரியை குறித்து நான் ஒரு நாடகம் போட்டிருந்தேன். அந்த அம்மா வந்து வெளிநாட்டவர். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே தேவதாசி உடைய காரியத்துக்காக விற்கப்பட்ட பெண்களை அவங்க பாதுகாப்பது தேவன் தனக்கு செய்த ஒரு தனக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அது வந்து தனக்கு அப்படின்ட்டு அவங்க தரிசனமா எடுத்துக்கொள்கிறார்கள். ஏமி கார்மேக்கல் என்பது அவர்களுடைய பெயர். ஏமி கார்மேக்கல் ஒரு அவங்களுக்கு வந்து இப்ப அவங்க ரொம்ப வெள்ள வெள்ளையர் என்று இருப்பார்கள். ஆனால் சிறு வயதுல அவர்களுக்கு வந்து கருப்பாயிருந்து தன்னுடைய விழிகளை நீல கலராய் மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை. அதற்காக அவர்கள் ரொம்ப ஜெபித்ததாகவும் ஆனால் தேவன் அதை மாற்ற மறுத்து விட்டதாகவும் வரலார். தேவன் வந்து அந்த நீல விழிகளோடு ஒரு எண்ணத்தோடு அவர்களுக்கு கொடுத்திருந்தார், ஒரு அழகிய தோற்றத்தை கொடுத்திருந்தார். இந்த ரெண்டு தோற்றத்தை வைத்து கொண்டு இந்த அம்மையார் தான் மிஷினரி என்பதை சொல்லாமல் அந்த பெண்களை ஒவ்வொரு கோவில்களுக்கும் சென்று அந்த பெண்களை பார்த்து அவர்கள் வந்து ரொம்ப சிறு வயது பிள்ளைகள், அவங்க வந்து தேவதாசியாக விற்கப்பட்டு இருக்கிறார்கள், இவர்களை கடத்தி கொண்டு போய் வளர்த்து அநேக பெண்களை சரியான வாழ்க்கைகளுக்குள்ளாய் அவர்கள் நடத்தினார்கள். அப்போ அவர்களை பிடிக்காதவர்கள் இப்படியெல்லாம் சொன்னாங்க, நல்லதுதான் செய்யறாங்க, ஆனா எப்படி தவறான வழியிலே இவர்கள் நல்லது செய்யலாம்? சட்டம் அந்த தேவதாசி முறையை பாதுகாத்து கொண்டிருந்தது. அப்போ பிரிட்டிஷ் அரசாட்சி தான், ஆனால் பிரிட்டிஷ் அரசாட்சி அங்க இருக்கிற லோக்கல் மக்களுடைய நம்பிக்கைகளையும் அவர்களுடைய மதத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணது. அவங்க பிசினஸ்க்காக வந்தாங்க, அவங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் பண்ணணும் என்று அவர்களுக்கு ஒன்றும் கமிட்மெண்ட் கிடையாது. அவங்க பணம் எல்லாம் நிறைய இது பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன கவலை,
சிறு பெண்கள் இந்த மாதிரி தவறான வழிகளுக்கு அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க? அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த அம்மா செய்தது தவறா? சரியா, அந்த அம்மா செய்தது சரிதான். ஏன் சரிதான்? ஏனென்றால் யாராவது ஒருவர் அந்த போரின் முனைக்கு போய் அவர்களை விடுதலை பண்ண வேண்டும். அப்போ ஞானமற்று அவங்க வந்து இல்ல நாங்க விடுதலை பண்றதுக்கு தான் வரணும்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்பஸே நிறைவேறாது. அவர்கள் கொல்லப்பட்டு போயிருப்பவர்கள், அவர்கள் வந்து தங்களுடைய உயிரை இழக்க வேண்டியதா இருக்கும், இல்ல சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த மாதிரி அப்போ கடவுளுடைய தரிசனத்தை இதயத்தில் ஏந்திய தெய்வ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய ரிஸ்க் எடுக்கிறார்கள், ஆபத்தான சூழ்நிலையில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆபத்தான அந்த சூழ்நிலையிலே உலா வரும்போது கடவுள் அவர்களை பாதுகாக்கிறார். எஸ்தரை தேவன் பாதுகாத்தார். எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது எஸ்தர் கண்டுபிடிக்கப்படுவது, ஆனாலும் ஒரு நாளும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் அவர்கள் அவளுக்கு வந்து அந்த பாதுகாப்பின் தூதர்களை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அந்த பாதுகாப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டதினாலே அவளுடைய ராஜ அந்த கிரீடம் அவளுடைய எத்தனையோ பேர் போட்டி போட்டார்கள். இவளை விட அழகானவர்களா இருந்திருக்கலாம், இவளை விட அடிவானவர்களா இருந்திருக்கலாம், நல்ல குலத்தில் பிறந்தவர்களா இருக்கலாம், அந்த ஊர்ல இருந்த மேதியவர்களா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு எத்தனை பேர் வந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் எத்தருக்கு அந்த கிருபை ஏன் கொடுக்கப்பட்டது? ஏனென்றால் ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த பர்பஸ் வந்து நிறைவேறும் வரைக்கும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அவள் உலாவும் போது அவளுக்கு பாதுகாப்பு, அவள் பேசும் போது அவளுக்கு பாதுகாப்பு. ஆனா நன்றாக கவனிங்க, ரொம்ப முக்கியம், தேவன் மூடரில் பிரியப்படுவதில்லைன்னு வசனம் இருக்கு. தெரிந்தும் போய் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது, அது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். சில சமயம் நம்ம அப்படி செய்யறோம், ஆனாலும் நம்மை அவர் பாதுகாக்கிறார். ஆனாலும் அதனால திரும்ப திரும்ப அதை மாதிரி நாம் செய்யணும் என்று அவசியம் இல்லை. மூடத்தனத்தில் அவர் பிரியமில்லாதவராய் இருக்கிறார், தேவன் வந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாதுகாப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவளுக்கு மேன்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் அந்த மேன்மைகளை எப்படி தேவன் தன்னுடைய பரம ஒரு 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 தரிசனத்திற்காக ஊழியத்திற்காக அதை உபயோகப்படுத்துகிறார். இந்த புத்தகம் ஏன் வந்து வேதாகமத்துல இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் நமக்கு தேவன் கொடுப்பார். ஐயோ இது தெரிந்தால் நான் என்ன கதியாவேன், என்ன எப்படி செஞ்சிடுவாங்களே, அப்படி செஞ்சிடுவாங்களே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா வசனங்கள் எல்லாம் இருக்கு, நமக்கு திரளான வசனங்கள் இருக்கிறது. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, இல்லையா? எத்தனையோ வசனங்கள், மேகம் போன்ற வாக்கு தத்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது, ஞானத்தோடு நாம் நடக்கும் போது தேவன் நாம் செய்யும் எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம், தேவன் சொல்லி இருக்கணும் நமக்கு, நமக்கு அந்த தாட்ஸ கொடுத்துருக்கணும். நம்ம பாட்டு நம்முடைய இதயத்துல இருக்கிறோம், அரகன்ஸ்னால செய்யக்கூடாது. இதை கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தென்கொரிய நாட்டிலே சில பெண்கள் வெள்ளம் புரண்டு வந்து கொண்டிருக்கும் போது இயேசு தண்ணீரில் மேல் நடந்தார், நாமும் நடந்து அந்த பக்கம் ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக அந்த கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி சில பெண்கள் முயன்று அவர்கள் வெள்ளத்திலே அடித்து கொள்ளப்பட்டு தன்னுடைய உயிரை இழந்து போனார்கள் என்று பேப்பர்ல எல்லாம் வந்துதான். அப்போ ஒரு போதகர் அவர் ஆண்டவர் இடத்துல கேட்டாராம், ஆண்டவரே மீது நம்பிக்கை கொண்டுதானே போனாங்க, பேதுருவை நீங்க வந்து பாதுகாத்தீங்களே, ஏன் வந்து உங்கள் மீது நம்பிக்கை கொண்ட இந்த பெண்களை நீர் பாதுகாக்கவில்லை ஏன்னு கேட்டாரா? அப்போ ஆண்டவர் அவருக்கு சொன்னதாக அவர் எழுதுகிறார், அந்த போதகர் எழுதுகிறார், பேதுருவை நான் வா என்று கூப்பிட்டேன். யோசித்து பாருங்க, பயங்கரமா அலைகள் புரண்டு வரும்போது திடீரென்று எல்லாரும் அமர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது தேவையே இல்லாம பேதுரு அந்த புரண்டு வருகிற அலைகளின் மீது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் தேவன் அழைக்காமல் அவன் அதை செய்யணும்னு நினைக்கிறான். அந்த மூடத்தனமான காரியத்தை எப்ப வந்து ரிஸ்கே
ஸ்டூபிடிட்டியா மாறுகிறது. ரிஸ்க்குக்கும், அதாவது ப்ரொடக்டிவ் ரிஸ்க்குக்கும் ஃபேட்டல் ஸ்டூபிடிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ப்ரொடக்டிவ் ரிஸ்க் எப்போ தேவனுடைய வார்த்தைகளினாலும் தேவனுடைய வழி நடத்தினாலும் அவர் கொடுக்கும் தரிசனத்தினாலும் நாம் எடுக்கும் முடிவுகள் ரிஸ்கான முடிவுகள், பயங்கர ரிஸ்கான முடிவுகள். அதே சமயத்துல ஆண்டவர் சொல்லாமல் நம்மளும் நிறைய அச்சீவ் பண்ணணும், நம்மளும் நிறைய ரிஸ்க் எடுக்கணும், அப்போ கடவுளுக்கு இதா அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க செய்யும்போது அது வந்து ஃபேட்டல் ஸ்டூபிடிட்டின்னு ஆயிடுது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் எல்லா காரியமும் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அதுக்காக நான் எதை வேணா செஞ்சுட்டு தேவன் வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. தேவன் நம்ம எல்லாருக்கும் வந்து திங்க் பண்ணக்கூடிய நேரம் இது கொடுத்துருக்காரு. ஆண்டவருடைய சித்தம் நம்ம போனோம், கூழாங்கல் எடுத்துட்டு போனோம், இல்ல தண்ணீரில் மேல் நடந்து போகணும் என்பது அவரு நமக்கு உணர்த்தினா நம்ம போய் தான் ஆகணும். அதே சமயத்துல அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது, என்னுடைய நேரத்துக்காக எங்களுடைய நாளுக்காக நீ காப்பா நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக வெயிட் பண்ணவும் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முடிவான காரியம் என்ன? முடிவான காரியம் நம்ம எல்லாருக்கும் பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் அந்த மாதிரி காரியங்களை எஸ்தர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில அந்த ரிஸ்க் எடுத்து நடந்தாலோ, ஒருவேளை பயந்தே இருந்திருக்கலாம், நடுங்கி கொண்டே இருந்திருக்கலாம், ஆனால் சாராள் வந்து அப்படி இருந்ததாய் வசனம் சொல்லுது. தான் வந்து தன்னுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவள் எண்ணாதிருந்தாள் அப்படின்னு வருது. பலம் கொண்டு அப்படின்னு வருது வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருவதற்கு கூட அவர்கள் வழிவகுப்பது இல்லை. எல்லாம் வந்து பரத்தை நோக்கி பார்க்கிறார்கள், தரிசனத்தை நோக்கி நடக்கிறார்கள். ஒருவேளை இப்படி ஆகிவிடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கு. நம் ஒவ்வொருவருக்கும் அந்த தரிசனத்தை தேவன் தரட்டும், தரிசனத்தோடு கூடிய ஞானத்தை தரட்டும், ஞானத்தோடு கூடிய அன்பை தரட்டும், அன்போடு கூடிய கிருபையை தரட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக இங்கே துதிக்கிறோம் சுவாமி. எத்தருடைய வாழ்க்கையிலே அவருடைய உயர்வு ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது. அந்த உயர்வு எவ்வளவோ ரிஸ்க், எவ்வளவோ பயங்கரங்களுக்குள்ளான பாதையிலே நடக்க வேண்டியதாக இருந்தது, ஆனாலும் அவள் நீ நம்பி நடந்தாள். நீரோ மகா பெரியவராயிருந்து மகா பலத்தவராயிருந்து உன்னை காத்துக்கொண்டீர். அப்பா, கத்துக்கொண்டதற்காக நன்றி சுவாமி. இறக்கம் அவளோடு கூட இருந்ததற்காக நன்றி. அன்றவர் எங்களுடைய வாழ்க்கையில கூட அவனுடைய கிருபையின் கரம் அப்படியே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.